அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹ். நாம் தொழுகாமலேயே தொழுத நன்மை நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால், அமல் செய்யாமலேயே அமல் செய்த நன்மை நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால், இதை கேளுங்கள். ஹதீஸ் புதுசியில் அல்லாஹ்வே கூறுகின்றான், ஃபமன் ஹம்ம பிஹசனத்தின் ஃபலம் யஅமல்ஹா. யார் ஒருவர் நல்ல அமலை செய்ய வேண்டும் என நினைத்து அதை செய்ய முடியாமல் போனால், கதபல்லாஹு லஹு இந்தஹு ஹசனத்தன் காமிலா, அந்த அமலை செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு பரிபூர்ணமாக கொடுத்து விடுகிறான். அது எந்த அமலாக இருந்தாலும் சரி. நாம் இரவு எழுந்து தொழுக வேண்டும் என நினைக்கிறோம், ஆனால் நம்மால் தொழ முடியாமல் போனால், நாம் தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமாக கொடுத்து விடுகின்றான். இது நாம் அமல் செய்ய நினைத்ததற்கான கூலி. அந்த அமலை நாம் செய்துவிட்டால் அதற்கான கூலியை அல்லாஹ் 2 மடங்காக, 4 மடங்காக, 8 மடங்காக, இல்லை 10 மடங்காக அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுக்கின்றான். இது மட்டுமல்ல, அவருடைய தூய்மையான எண்ணத்தை பொறுத்து 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் அந்த நன்மையை அவருக்கு அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் என்று அல்லாஹ்வே கூறுகின்றான். இது ஒரு அமல் செய்ததற்கான கூலி. வல்லாஹு வாஸிஉன் அலீம், அல்லாஹ் மிகவும் விசாலமுடையவன். ஆனால் ஒருவர் ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என நினைத்து ஃபலம் ய அமல்ஹா, அதை அவர் செய்யாமல் விட்டுவிட்டால், கதபல்லாஹு லஹு இந்தஹு ஹஸனதன் காமிலா, அந்த பாவத்தை விட்டதற்கான கூலியை அல்லாஹ் முழுமையாக அவருக்கு கொடுக்கின்றான். ஆனால் அவர் அந்த பாவத்தை செய்து விட்டால், கதபல்லாஹு லஹு சய்யிஅதன் வாஹிதா, நன்மையை போன்று பன்மடங்கு இல்லாமல் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் தான் அல்லாஹ் எழுதுகின்றான். அல்லாஹு அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் அடியார்களின் மீது எவ்வளவு இரக்கமுடையவனாக இருக்கின்றான். அல்லாஹ் நம்மை அதிகமாக நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் பாவத்தை விட்டும் பாதுகாத்தவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்னும் இது போன்று மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள லைவ் தஅவா என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.